நேரிலே வணக்கம். நான் சங்கரிக்கத்திலிருந்து ஆச்சி பேசுறேன், சங்கரி ஆச்சி பேசுறேன். இது வந்து பலாக்காய், பலா பழம்லாம் சாப்பிடுறோம்ல, அதனால காய் சின்னது காய், அது பழமாக இருந்தாலும் சின்ன காயை பறித்து இதை ஒரு துவரம் வைப்பலாம். துவரம் வைக்கணும் சாப்பாட்டுக்கு. இந்த தொலி பூரா முதல்ல சீவிடணும், நல்லா ஒன்று போல் கத்தி வச்சு ஒன்று போல் நல்லா சீவிடுங்க. இப்படி கட் பண்ணிக்கோங்க, பலாக்காயை கட் பண்ணிவிட்டு இந்த காம்பு பகுதியெலாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் உள்ளே கட் பண்ணிடணும். சொல்லியிருக்க தோலையும் கட் பண்ணிடணும். இந்த இருக்கு பாருங்க, இந்த காம்பு பகுதி இருக்கக்கூடாது, இதை நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து துற போட்டுருங்க. அதுதான் நல்லா இருக்காது. சுத்தமாக எடுத்துடணும், இந்த காம்பு பகுதியை சுத்தமாக எடுத்துருங்க. அது இருந்ததுன்னா டேஸ்ட்டு போயிடும், அதனால் இது மாதிரி சுத்தமாக எடுத்து நல்லா கட் பண்ணி போட்டுருங்க. இந்த முள்ளு மாதிரி இருக்க தோலை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ க்ளீனாக எடுத்துருக்கோம் பாருங்கள், மேலே இருக்க தோலே இல்லாமல் எவ்வளோ க்ளீனாக எடுத்துருக்கோம். மேலே இருக்க தோலை இது மாதிரி க்ளீனாக எடுத்துக்கோங்க. உள்ள பின்பக்கம் இந்த இதையும் எடுத்துக்கணும், நடுவில் இருக்க காம்பையும் எடுத்துக்கணும். நல்லா சீவி வச்சாச்சு பலாக்காயை. இதை இந்த பொடியே நறுக்கணும், ரொம்ப கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி பொடிச்சா நறுக்கி வச்சுக்கணும். பொடிச்சா நறுக்கி வச்சு தண்ணி நல்லா காய வச்சு தண்ணியில் இதை எடுத்து போடணும். கொஞ்சம் மிளகாத்தப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க, அளவாக தண்ணி வச்சு. அப்புறம் நல்லா வெந்துட்டு தான் பாருங்க, நல்லா வெந்து தெரியுமில்ல உங்களுக்கு பார்க்க, அந்த இதெல்லாம் காயும் வேமில்ல, அது மாதிரி நல்லா வெந்த பிறகு எடுத்து வடி இதில் சல்லடையில் தட்டிட்டேன்னா தண்ணி பூரா வடிஞ்சிடும். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கிடணும். அப்புறம் அந்த இவ்வளோ இது அரிக்கி தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அப்படின்னா தான் நல்லா நிறமா இருக்கும். அதை அப்படியே பொடியை கத்தி வச்சு பொடியை நறுக்கிடணும். இவ்வளோ பொடியை நறுக்கிட்டா சீக்கிரம் வெந்துடும், நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ பொடியாக நறுக்கணும், துண்டு துண்டாக நறுக்கி போட்டுக்கிட்டேன்னா உங்களுக்கு நறுக்கிறதுக்கு பொடியை நறுக்கிறதுக்கு தோதாக இருக்கும். கடவுள் பருப்பு போட்டு நல்லா தாத்துக்கோங்க. பொறிஞ்சிட்டு பொறிஞ்ச உடனே நம்ம இந்த இது பலாக்காய் நறுக்கி வச்சுருக்கோம்ல, மசாலா போட்டு நறுக்கி வச்சுருக்கோம்ல, இதை வந்து இதில் போட்டு தாழ்த்து தேங்காய் போடணும், பருப்பு போடணும். பருப்பு துவரம் பருப்பை ஒன்று ரெண்டு அரைச்சி வச்சுருக்கணும், அதாவது கூழா குக்கரில் இருக்க கூழாயிரும், அதனால் பாத்திரத்தில் போட்டு ரொம்ப மசியக்கூடாது. இப்படி அவிச்சு வச்சுருந்த பருப்பை பலாக்காய் துவரத்தில் தட்டணும். தேங்காய் நுண்டு தவிங்க, அப்படின் தான் தேங்காய் நுட்டு தவிச்சா தான் மனமாக இருக்கும். எண்ணெய் இந்த எண்ணெய் வேண்டாம், சமையல் எண்ணெய் வேண்டாம், தேங்காய் எண்ணெய் விட்டாவிங்க. இந்த பருப்பு நெட்டாக இருக்கணும், கூழாயிட்டால் அதோட சேர்ந்து இது எல்லாம் கூழாயிரும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அப்புறம் தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் பூ ரெடி ஆகிடுது. இந்த பலாக்காய் தோரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.